நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். ஒரு நல்ல மனிதனை பற்றி ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு இன்றைக்கான செய்திக்கு போலாமே. பிறந்தால், அதாவது மீண்டும் பிறந்தால் தமிழனாகத்தான் பிறப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாமனிதர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. 1939 மதுரை பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரி சொன்னார். ஏன் இதை குறிப்பிடறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக உண்மையாகவும் தேசியவாதிகள் யார் இருந்தாங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் அதிகமா நின்றது தமிழர்கள் தான். அந்த தமிழர்களுடைய பங்களிப்பு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுனாலதான் இப்படியாப்பட்ட மா மனிதர்கள் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள எத்தனையோ ஸ்டேட் இருந்தாலும் அந்த ஸ்டேட்டிலுடைய கலாச்சார பண்பாட்டு வழக்கம் என்று பிரத்யேகமான அடையாளம் கொண்ட மக்கள் நிறைய பேர் இருந்தாலும் நான் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த தமிழர்களுடைய தேசிய உணர்வு எந்த அளவுக்கு இருக்குது? இன்னைக்கு எல்லாம் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, இந்தியா வந்து எப்பயா வந்தது, இந்தியாவுக்கும் தமிழனுக்கும் என்னயா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எப்பேற்பட்ட மா வீரன், ஐசிஎஸ் எல்லாம் படிச்சவரு, லண்டன் எல்லாம் போய் படிச்சு வந்தாரு, அடிமையாக இன்னொரு திட்டத்துல வேலை செய்து பிழைப்பதை விட சுதந்திரமாக சாவதே மேல் இருந்து வெளியே வந்தாரு. ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்தாரு, காங்கிரஸ் கொள்கைகளை எங்கும் பரப்பினாரு, காங்கிரசுக்கு தலைவராகவும் ஆனாரு. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா கிடையாது, இந்திய தேசிய ராணுவத்தை 1942 உருவாக்கினாரு. அதுல பெண்கள் படைப்பிரிவு கிட்டத்தட்ட 1500 பெண்களும் இருந்தாங்களாம், அதுல தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்களாம். நம்ம இந்திய தேசிய ராணுவம் உருவாக்குகின்ற பொழுது அதுல 600 தமிழர்கள் இருந்தாங்களாம், பெண்கள் பெரும்பான்மையா இருந்தாங்களாம். ஜான்சிராணி என்ற படைப்பிரிவுக்கு பேரே வச்சாராம் பெண்கள் படைப்பிரிவுக்கு. லட்சுமி ராய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்ற தமிழ் பெண்ணை கூட பாத்தீங்கன்னா பெண்கள் படைக்கு தலைமை தாங்க வச்சாரு என்று தமிழர்கள் மீது மாறா அன்பு கொண்ட நேதாஜி அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அவரை நினைவு கூறுவதில் இந்த எளியனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. சரிங்க, இன்றைக்கான பிரதான செய்திக்கு போலாமா? இப்போ நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து டைம்ஸ் நவ் பத்திரிகைக்கு லடாக் எல்லை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அந்த செய்தி பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அமெரிக்கா சீனா உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்போ முதல் செய்திக்கு போலாம். டைம்ஸ் நவ் பத்திரிகைக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேட்டி அளிக்கின்ற பொழுது, நம்ம வந்து சீனாவுடைய அனைத்து திட்டத்தையும் நம்ம தவிடு பொடி ஆக்கியிருக்கோம், அதனால கண்டிப்பா சீனா படைய பின்வாங்கித்தான் ஆக வேண்டும். சீனாவுடைய அனைத்து திட்டம்னா என்ன? ஒன்னு ராணுவ ரீதியான திட்டம், இன்னொன்று ராஜாங்க ரீதியான திட்டம். ராணுவ ரீதியான திட்டம் நமக்கு கண் எதிர்க்க தெரியுது, எந்த ஒரு அத்துமீறலாக இருந்தாலும் சரி சீனாவை அடித்து துவைத்து துவம்சம் செய்து அவர்களை பின்வாங்க வச்சிருக்கோம். அதுவும் ராஜாங்க ரீதியான ஒரு திட்டம் என்னவென்று கேட்டீங்கன்னா, 6 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த 6 கட்ட பேச்சுவார்த்தையில சீனாவை வந்து பாத்தீங்கன்னா கல்வான் பகுதியில் இருந்து பிங்கர் பாயிண்ட் போர் வரைக்கும் நம்ம நகர்த்தியாச்சு. அப்படி நகர்த்துகின்ற அதே தருணத்துல ராணுவ ரீதியாக நம்ம கைலாஸ் மலை தொடர் ஸ்பாங்கூர் மலைப்பகுதி இரண்டும் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். அதனால சீனாவுடைய அனைத்து திட்டத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம தவிடு பொடி ஆக்கியிருக்கோம். அதனால சீனா கண்டிப்பாக படையை பின்வாங்கித்தான் ஆக வேண்டும். அவங்க படையை பின்வாங்கினா தான் நம்ம படைக்குறிப்பை பற்றிய சிந்திப்போம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பாருங்க, அவங்க வந்து படைய பிங்கர் பாயிண்ட் 8 வரைக்கும் பின்வாங்கி போகிவிட வேண்டும். ஆனா நாம வந்து அப்படி கிடையாது, படையை வந்து குறைக்கத்தான் போறோம். நம்ம இப்ப எங்க டிப்ளாய் பண்ணி வச்சுக்கோமோ படைய அந்த இடத்துல தான் இருக்க போறோம். ஆனா 50,000 படையெல்லாம் இருக்க போறது இல்ல, கொஞ்சமான படையை வச்சுக்கிட்டு நம்ம அங்கதான் இருக்க போறோம். ஆனால் நம்ம படையை குறைப்பு செய்வோம், ஆனா சீனா படையை பின்வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்றார். இது சீனா படையை பின்வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்றார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சீனாவை விட எல்லை கட்டமைப்பை நம்ம வேகமா நகர்த்தி கொண்டிருக்கிறோம், வேகமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம தொடர்ச்சியாக அவரே சொல்றாரு, தொடர்ச்சியாக படையை லடாக் எல்லைக்கு கொண்டு செல்வதை இந்தியா ஒருபோதும் நிறுத்த போறதே கிடையாது. இப்ப சீனா தவறான ஏதாவது ஒரு முன்முயற்சி எடுத்தால் சீனா பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார், எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் சீனாவுக்கு. அதனால சீனா இப்ப வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இல்லை என்றால் இப்ப இழந்ததை விட அதிகமான இழப்புகளை சீனா சந்திக்கும் என்று சொல்றார். எல்லை கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சீனாவை விட அதிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறது, அதனால் நாம் எதற்கும் பயப்பட தேவையே இல்லை. அதோட சீனாவை நாம் முழுமையாக எப்போதும் நம்பியதும் கிடையாது, இப்போதும் நம்ப போவதும் கிடையாது. இந்த எல்லை பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்காக தூதர் மட்டத்திலான பேச்சுவார்த்தை ஜனவரி மாதம் நடந்தது இல்லையா, அதற்கு பிறகு
இந்த ஜனவரி 19ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை ராணுவ மட்டத்தில் தொடங்கலாம் என்று நம்ம தேதியை குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது சீனா அந்த தேதியை உறுதிப்படுத்தவே இல்லை. அதற்கு பிறகு ஜனவரி 23-24 பேச்சுவார்த்தைக்காக இந்த தேதியை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கின்ற பொழுதும் சீனா பார்த்தீங்கன்னா அந்த தேதியை உறுதிப்படுத்தவே இல்லை. அதனால நம்ம முழுமையாக சீனாவை வந்து நம்ப போறது கிடையாது. அதே மாதிரி லடாக் எல்லை பிரச்சனை எப்போது தீரும், ஏதாவது கால வரையறை இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது எந்த ஒரு கால வரையறையும் அதுக்காக சொல்லவே முடியாது. எப்போது வேண்டுமானாலும் தீர்க்கப்படலாம். அப்படியே நீயா நானா என்ற போட்டியில் படைகள் அப்போதும் எப்போதும் இருப்பது போல இருக்கலாம். இந்த நிலை தொடரும். அதோட இந்தியா முழுமையாக நம்புவது என்ன கேட்டீங்கன்னா, இந்த ராணுவ ரீதியான ஒரு முயற்சி மூலமாக எல்லை பிரச்சனை தீர்க்க முடியாது என்பதை உறுதியா நம்புறோம். அதனால பேச்சுவார்த்தை தான் தீர்வு என்று நம்ம நம்புறோம். பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம வெற்றி பெறுவோம் என்றும் நாம நம்புறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதலில் அத்துமீறிய சீனா கிட்டதான் இருக்குது எல்லா விஷயமும். அவங்க கிட்ட பால் இருக்குது, அவங்க தான் எல்லாவற்றுக்கும் முன்முயற்சி எடுக்க வேண்டும். நாம வந்து அவங்க இடத்துல போய் இல்ல. அதனால நாம வந்து எல்லை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல பகுதியும் நம்ம கிட்ட இழந்திருக்கிறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கை உயர்வான இடத்துலதான் இருக்கும், கவலை வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கின்றார். லடாக் எல்லையில இப்படித்தான் நம்ம வந்து சீனாவுக்கு செம்மடி கொடுத்து அவருடைய திட்டத்தை தவிடுபடி ஆக்கியிருக்கோம் என்று கேட்டால், மீண்டும் கடல் எல்லையிலும் சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக பிப்ரவரி 4ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் இருக்கின்ற நாடுகளுடைய பாதுகாப்பு அமைச்சர்களை பேச்சுவார்த்தைக்காக இந்தியா அழைத்திருக்கிறது. அதுல 19 பிரதிநிதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக கலந்துக்கிறாங்க. 43 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசம் 3-4 தேதிகளில் விமான மற்றும் பாதுகாப்பு கண்காட்சி பெங்களூர்ல நடக்குது இல்லையா, அதனுடைய ஒரு பகுதியாக ராணுவ மந்திரிகளுடைய கூட்டத்தையும் நம்முடைய பாதுகாப்பு துறை அமைச்சரானவர் ஏற்பாடு செஞ்சிருக்கின்றார். இந்த 19 நாட்டு பிரதிநிதிகளும் 19 நாட்டு ராணுவ அமைச்சர்களும் கலந்து கொள்வது, அதாவது பாதுகாப்பு துறை அமைச்சர்கள் கலந்து கொள்வது சீனாவை ஒடுக்கிறதுக்கு போதாதுங்களா? கடல் எல்லையில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் செய்வது சரியாக இருக்குது, தன்னிடத்துல பலம் அதிகமா இருக்குது, தன்னை எதிர்க்கின்ற திறன் என்பது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இல்லவே இல்லை என்று நினைத்த சீனாவுக்கு எல்லையிலும் மரண அடி கொடுத்திருக்கும். இப்ப கடல் எல்லையிலும் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ் என்று சீனாவுடைய கழுத்து பகுதி வரைக்கும் நம்ம போயாச்சு. இனி எல்லாமே இனி இந்தியா தான். அதனால இந்திய பெருங்கடலுக்குள்ள சீனா வரவா இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய அனுமதி கேட்டுத்தான் வரணும். ஏற்கனவே சீனா கதறி விட்டது. இந்திய பெருங்கடலில் இந்தியாவுடைய ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருக்கிறது, நாங்கள் தோத்து விட்டோம் என்று அவங்க குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில சீன அதிபர் சொன்ன விஷயம் நமக்கு நன்றாக நினைவுக்கு வருதா இல்லையா? அதனால இனி எல்லாமே இந்தியா தான். இப்ப அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்க போகிறது? சீனா ஒரு படி கீழே இறங்கி போய் இப்ப பதவியேற்றிருக்காங்களே ஜோ பைடன், அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் போல இவர் இருக்க போறது கிடையாது. இப்ப அமெரிக்க பொருளாதாரம் என்பது சீனாவுக்கு மிக முக்கியமானது. எக்கச்சக்கமாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்ப இந்தியா வந்து திடீரென சீன பொருட்கள் இறக்குமதி இல்லை என்று சொல்லிடுச்சு. இப்ப உலகத்தில் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட பெரிய மார்க்கெட்டா இருப்பது அமெரிக்கா தான். இப்போ ட்ரம்ப் அவர்களும் பாத்தீங்கன்னா சீன பொருட்களுக்கு அமெரிக்கா இறக்குமதி கிடையாது என்று தடை விதிப்பதும், இரண்டாவது வரி அதிகரிப்பு படுத்தி இருப்பதும் பாத்தீங்கன்னா சீனாவுக்குள்ள பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதை மீண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால், அந்த மக்களுக்கு மீண்டும் உணவு அளிக்கணும், வேலை அளிக்கணும்னா மானத்தை விட்டு அமெரிக்க கிட்ட நட்புறவு பூண்டுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் ராணுவ பலத்திலும் பொருளாதார பலத்திலும் ரொம்ப கீழே இருக்குது, அவங்க கிட்ட போய் எப்படி நம்ம இறங்கி வர்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய பெரியனா கிட்ட போயிட்டு நம்ம வந்து சமரசம் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குத்துப்பட்டாலும் மோதிர கையால குத்துப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அமெரிக்கா கிட்டவே நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம். ஏன்னா அமெரிக்கா சொன்னா பல நாடுகளும் சீனாவுடைய பொருளாதாரத்தை வெறுத்துட்டா என்ன பண்றது? ஏற்கனவே ஹுவாயினுடைய 5G சர்வீஸ் அமெரிக்கா பேச்சு கேட்டு பல நாடுகளும் வேணான்னு சொல்லிடுச்சு. அதனால பிடன் அவர்களையாவது கையில போட்டுக்கலாம் என்பதற்காக அவர் பதவியேற்பு விழாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த சீனாவுடைய செய்தி தொடர்பாளர் சீவோ சுன்னிங் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்காவுடைய புதிய அதிபர் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மீண்டும் இணைந்ததாக இருந்தாலும் சரி, பருவநிலை மாற்றத்தை குறித்து பேசுகின்ற அந்த ஜெனிவாவுடைய அமைப்புல சேர்ந்ததா இருந்தாலும் சரி, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. கண்டிப்பாக ட்ரம்ப் போல இருக்க மாட்டாருங்க, ட்ரம்ப் அடாவடி கொண்டு வருங்க. உலகத்துல எந்த நாட்டுடன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உறவு சரியாகவே இல்ல. அதுலயும் ஒரு பைத்தியக்காரர் இருந்தார் பாருங்க, மைக் பாம்பியோ, அவர்லாம் எங்க நாட்டுக்கு வரக்கூடாது என்று தடை விதிட்டுருங்க. இவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் எந்த அளவுக்கு விமர்சித்தாரு, அதனால தாங்க அவரை வந்து நாங்களாம் தடை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு முன்னாளுடைய ஆட்சியாளர்களை எல்லாம் வந்து சீனாவுக்குள்ள வராத அளவுக்கு தடை விதித்திருக்கான் சீனா. அதனால ஜோ பைடன் அவர்கள் மகிழ்ச்சி அடைவாரா?
ஜோ பைடன் தான் சொல்லிட்டாருங்களே, நம்ம நாட்டுக்கு சொல்லுகின்ற போதே சொல்லிட்டாரு. எங்க ஆட்சியாளர்கள் இந்தியாவுடன் எந்த மாதிரி நட்புறவை பேணினார்களோ அதே போல ஒரு உறவு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது இவர்களுக்கு முன் இருந்த ஆட்சியாளர்களும் பிடன் அவர்கள் நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதனால சீனா கிட்ட வந்து எந்த ஒரு நட்புறவும் கொல்ல போறது கிடையாது. ஆனா இவங்க தன் நாட்டுக்கு எது நலம் என்று ஜோ பைடன் நினைத்தாரோ அதுல வந்து இணைந்திருக்கின்றார். அது வந்து எப்படி வந்து சீனாவுக்கு ஆதரவா இருக்கும்? ஜோ பைடன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு ஒரு ஆப்பு தான் வச்சிருக்காரு. எப்படின்னு கேளுங்க, 1979 தைவானிலிருந்து ஒரு பிரதிநிதியை அமெரிக்க அதிபர் பதவியேற்புக்கு அழைத்திருக்காங்க, ஜிம் கார்ட்டர் என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்ப பிடன் அவர்கள் வந்து பதவியேற்கின்ற போது தைவானிலிருந்து ஒரு சிறப்பு பிரதிநிதியை பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிட்டு அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படின்னா டிரம்பை விட ஒரு படுங்க மேல போய் சீனாவை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பிடன் அவர்கள். இதை சீனா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுவும் அமெரிக்காவில் இருக்கின்ற தைவானுடைய தூதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். இங்க அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தைவான் மக்களை அங்கீகரித்திருக்கிறது, தைவான் மக்களுக்கு கௌரவம் செலுத்திருக்கிறது, எங்க பிரதிநிதியை பதவியேற்பு விழாவுக்கு அழைத்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தைவான் அமெரிக்கா உறவு பாதுகாப்பு ரீதியாக மட்டும் இல்லாமல் எல்லை தொடர்பானதாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இரு நாட்டு கலாச்சார பண்பாட்டு உறவு மூலமாக இரண்டரை கலந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றைக்கும் அமெரிக்காவுக்கு விசுவாசத்துடன் இருக்கும், எங்க பகுதி அமெரிக்கா காப்பாற்றும் என்று ஒரு பெரிய வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். எப்படி வந்து இப்ப சீனா அமெரிக்கா உறவு மலரும் என்று நாம நினைப்பது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா சீனா வேணா கனவு கண்டுக்கலாம், மீண்டும் சீனா அமெரிக்கா உறவு மீண்டெழும் அப்படின்னு சொல்லிட்டு தைவான் பற்றியான புரிதலை நாங்க பிடன் அவர்களுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லுவோம். அதனால வந்து தைவான் என்பது ஒரு சுதந்திரமான சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்பதை பிடன் அவர்கள் அங்கீகரிப்பார். அந்த முரண்பாடுகள் நாங்க சரி செய்து கொள்வோம், மீண்டும் அமெரிக்க சீன பொருளாதார உறவு மேம்படும் என்று நாங்க நம்புறோம் அப்படின்னு சாவோ சுனிங் அவர்கள் சீனாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சரி நண்பர்களே, யாருடன் உறவு யாருடன் இருக்குது என்று பின்னாடி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.